ஓம் ஸ்ரீ ஹரி ஹரிஹே இலை புஷ்பம் பழம் தண்ணீர் இவை எதையேனும் யார் பக்தியுடன் சமர்ப்பிக்கிறாரோ அதில் நான் திருப்தியடைகிறேன் நேர்மையற்ற பக்தியை நான் ஏற்பதில்லை இறையரும் கீதை ஆசிரியர் கூறும் எளிய பரிகாரங்கள் கன்னிராசி கன்னிராசி நேயர்களே உத்திரம் இரண்டு பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் கூடிய கன்னிராசி நேயர்களே குரு பகவான் சனி பகவான் அனுஜன்ம நட்சத்திரம் உத்திராடத்தில் பிரவேசித்துள்ளார்கள் அதிக அலைச்சல்கள் இருக்க வாய்ப்புகள் உள்ளன அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் பண வரவுகளும் பொருள் சேர்க்கையும் அதிகமாகவே இருக்கும் மிகவும் பொருளாதாரத்தில் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பழைய நண்பர்களும் சேரும் வாய்ப்புகள் ஏற்படலாம் விரோத மனப்பான்மை உள்ளவர்கள் நண்பர்களாக வர வாய்ப்பு உண்டு எதிலும் முன்ஜாக்கிரதையாக இருக்கவும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புண்டு உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உத்திர உத்திர நட்சத்திரம் அனுஜன்ம நட்சத்திரத்தில் குரு பகவான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் உடலில் சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புண்டு சற்று கவனமாக இருக்கவும் அதிக செலவுகளும் அதிக அலைச்சல்களும் உண்டாக வாய்ப்புண்டு தேவையற்ற பிரயாணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது உறவினர்கள் நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை குறைத்து கொள்ளவும் மனவரத்து ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்ளவும் நல்லது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தாலும் சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மிகவும் அவசியமாகும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இருந்தால் வியாதிகள் அகன்றுவிடும் படிப்பு மாணவர்கள் மாணவிகள் படிப்பு நல்ல முன்னேற்றம் காணப்பட வாய்ப்பு ஞாபக சக்தி நன்கு பிரகாசிக்கும் நல்ல கவனத்துடன் படித்தால் அதிக முன்னேற்றம் அதிக கௌரவங்கள்லாம் ஏற்படலாம் உத்தியோகம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல புகழும் நல்ல பெயரும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாக அதிக வாய்ப்புகள் உள்ளன உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் அன்பாக நடந்து கொண்டால் உங்களுடைய உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரம் காய்கறிகள் பாஸ்புட்டு ஹோட்டல் நன்றாக இருக்கும் மளிகை வியாபாரம் நன்றாக இருக்கும் மளிகை உணவுப் பொருட்கள் வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்பட்டு லாபங்கள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு சுமாராகவே இருக்கும் நன்றாகவும் இருக்கும் விவசாயம் விவசாயிகளுக்கு நல்ல காலமாக கருதப்படுகிறது புதிய முயற்சிகள் துணிச்சலாக செய்து சாதனை புரியலாம் எதிலும் விவசாயத்துறையில் முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் கவலையே வேண்டாம் வழக்குகள் வழக்குகளில் காலதாமதம் ஆகி பிறகு வெற்றி உண்டாகும் துணிச்சலுடன் இருங்கள் தெய்வானுகிரத்தால் வெற்றிகள் அதிகமாகவே இருக்கும் கலைத்துறை கலைத்துறையில் கலையில் மிக முன்னேற்றம் ஏற்படும் பகைவர்களும் உதவி செய்வார்கள் கவலைப்படாமல் துணிச்சலாக கலைத்துறையில் செயல்படுங்கள் உங்கள் முன்னேற்றம் ஓங்கியிருக்கும் வீடியோகம் மௌனமாக இருங்கள் பன்னிரண்டு மாதத்திற்கு வீட்டை பற்றி பேசாதீர்கள் கவனமாக இருங்கள் பூமி யோகம் வருட காலங்களுக்கு பூமி யோகத்தை பற்றி நினைக்கவே நினைக்காதீர்கள் விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது வாகன யோகம் அறவே நினைக்காதீர்கள் புதிய வாகனம் கண்டிப்பாக வாங்காதீர்கள் முப்பது மாதத்திற்கு திருமண யோகம் ஆறு மாதத்திற்கு பிறகு திருமண யோகம் வருகிறது சற்று குலதெய்வ வழிபாட்டுடன் இருந்தால் நன்மை அடையலாம் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் குலதெய்வத்தை விட்டு கோடி தெய்வங்கள் வேண்டினாலும் பலனளிக்காது குலதெய்வ வழிபாடு குலாச்சாரப்படி கட்டாயம் செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வம் விஷ்ணு அய்யனார் அய்யனாரும் ஐயப்பனும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மற்றும் ஸ்தோத்திர மந்திரங்களை பாராயணம் செய்து அதிக நன்மை அடையலாம் நட்சத்திரம் மூலமந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வம் ஸ்ரம் மம் உத்திரபால்குனி நட்சத்திர அதிபாய பகாஜ உத்திர நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் மகாபகாயி வித்மஹே மகாஸ்ரேஷ்டாயி தீமஹி தன்னோ உத்தர பால்குனி பிரஜோதாது உத்தர பால்குனி நட்சத்திர மூலமந்திரம் உத்தர பால்குனி நட்சத்திர காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யவும் முடியாதவர்கள் முப்பத்தி ஆறு முறையாக பாராயணம் செய்யவும் முப்பத்தாறு முறை பாராயணம் செய்தாலே உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்தால் முன்னேற்றத்திற்கு மேல் முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் குரு பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் பூர்வீக சொத்துகளில் சிறுபங்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் அனைவரிடமும் தேவையற்றதை பேசாமல் நிதான போக்கை கையாளவும் நல்லது கலகம் ஏற்பட்டால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளவும் எதிலும் முன் யோஜனையுடன் நடந்து கொண்டால் அதில் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியமான உடல்நிலை காணப்பட்டாலும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்வது மிக முக்கியமாகும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் படிப்பு மாணவர்கள் மாணவிகள் படிப்பு நன்றாக இருக்கும் புத்தி கூர்மையாக இருக்கும் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணலாம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல புகையை அடையலாம் உத்தியோகம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கடுமையான ஒழிப்பு ஏற்பட்டாலும் நினைத்தபடி முன்னேற்றம் உண்டாகும் கவலைப்படாமல் இருக்கவும் உத்தியோகத்தில் அதிக நன்மைகள் ஏற்பட்டு நல்ல நிலைமையை அடையலாம் வியாபாரம் தொழில் காய்கறிகள் டெக்ஸ்டைல்ஸு எலக்ட்ரானிக்கு எலக்ட்ரிக்கல்ஸு இரும்பு சம்பந்தமான தொழில்கள் இரும்பு வியாபாரங்கள் நன்றாக இருக்கும் தொழிலின் முன்னேற்றம் நன்றாகவே வளர்ச்சி அடையும் அதிக நன்மைகள் கிடைத்து நன்றாக வாழ்வீர்கள் ஷேர் மார்க்கெட்டு நன்றாகவே இருக்கும் அதில் புத்தி கூர்மையாக செயல்பட்டால் முன்னேற்றம் அதிகரிக்கும் விவசாயம் தியானியங்களில் சற்று குறைவாக லாபம் கிடைத்தாலும் மற்ற அனைத்து பொருட்களிலும் நன்கு நன்மை கிடைக்கும் முன்னேற்றம் அடையும் நல்ல லாபம் வரவும் வாய்ப்புகள் உள்ளன வழக்குகள் பகையை விலகும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் வழக்குகளில் அடைந்து எதிரிகள் பலவீனம் ஏற்பட்டு நல்ல லாபத்தை அடைவீர்கள் கலைத்துறை கலைத்துறையில் கலைகள் முன்னேற்றம் ஏற்படும் புகழும் கீர்த்தியும் ஏற்படும் அதிக நன்மை உண்டாகும் வீடியோகம் நன்றாக இருக்கிறது ஆனால் சிக்கல் ஏற்பட்டு நன்மையடையும் பூமி யோகம் விற்பதாயில் அதிக முன்னேற்றம் ஏற்படும் வாங்குவதில் சமநிலைமை ஏற்படும் முன்னியோதியுடன் சேர்ந்தால் நன்மைகள் கைகூடும் வாகன யோகம் நன்றாக இருக்கிறது கருப்பு நிற வாகனம் தவிர மற்ற நிறங்கள் வாகன வாகனங்கள் வாங்கலாம் முன்னேற்றத்தை அடையும் திருமண யோகம் மூன்று மாதத்திற்கு பிறகு திருமண யோகங்கள் நன்றாக அமைந்து நன்றாக இருப்பீர்கள் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் குலதெய்வத்தை விட்டு கோடி தெய்வம் வேண்டினாலும் நல்ல பலன்களை தராது குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வம் காயத்ரி தேவி கருட பகவான் நரசிம்மர் ஆகியோரை வழிபாடு செய்து ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் பாராயணம் செய்து அதிக நன்மை அடையலாம் ஹஸ்தநட்சத்திரம் மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ சம் ஹம் பிரேம் நட்சத்திர அதிபாய சவித்ரே நமஹா நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் പ്രയച്ചതായി വിത്മഹേ പ്രകൃതായി ധീമഹി തന്നോ ഹസ്ത പ്രചോദാതേ ഹസ്തനക്ഷത്ര മൂലമന്ദിരം ഹസ്തനക്ഷത്ര ഗായത്രി മന്ദിരം ദിനമും നൂറ്റെട്ട് മുറി അല്ലാതെ മുപ്പത്താറ് മുറി പാരായണം ചെയ്തു ദൈവത്തിനുടേ അനുഗ്രഹം പെട്ടു സുഭിക്ഷ നന്നായി വാഴാം ചിത്രനക്ഷത്രം ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரத்தில் குரு பகவான் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் கிட்டாத யோகம் கிட்டி வரும் நேரமாக காணப்படுகிறது அலைச்சல்களும் புகழும் உண்டாகும் சிறு சிறு குழப்பங்கள் குடும்பத்தில் காணப்பட்டாலும் பின்பு அதிக நன்மை ஏற்படும் பனிரெண்டு மாதத்திற்கு பிறகு நன்றாகவே நல்ல சுபீட்சமாக வாழ்வீர்கள் ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் உடல் சீராகவே காணப்படும் உடற்பயிற்சி உணர்வு கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிப்பு மாணவிகள் மாணவர்கள் புத்தி மந்த நிலைமையாக காணப்படுவதால் ஞாபக சக்தி பயிற்சி தியானம் போன்ற வகைகள் செய்து வரவும் படிப்பில் ஏற்ற நிலை ஏற்படும் தெய்வ வழிபாட்டினால் அதிக முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் உத்தியோகத்தில் ஏறுமுகமாக காணப்பட்டாலும் பத்து மாதம் பிறகு உத்தியோகத்தில் உயர்வுகளுக்கு வாய்ப்பு அதிகம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் வியாபாரத்தில் நன்றாகவும் இருக்கும் எதிலும் முன்யோஜனையுடன் செய்தால் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்டு சுமாராக இருக்கும் கவனமாக இருக்கவும் விவசாயம் விவசாயத்தில் காய்கறிகள் தவிர மற்ற அனைத்து பொருட்களும் லாபகரமாகவே அமையும் எதிலும் முன்னேற்றம் இருக்கும் வழக்குகள் மறைமுக போட்டிகள் காணப்பட்டாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்புகள் உள்ளன தைரியமாக இருங்கள் வெற்றியை பெறுங்கள் கலைத்துறை கலைத்துறையில் குழப்பங்கள் ஏற்படும் பின்பு முன்னேற்றம் அடைந்து நல்ல பலன்களை அடைவீர்கள் வீடியோகம் மத்திய நிலைமையாக இருக்கின்றது ஆறு மாதம் கழித்து வீடியோகங்கள் நன்றாக அமையும் பூமியோகம் வாங்குவதிலும் விற்பதிலும் முன்னேற்றம் குறைவாக இருக்கும் ஆனால் லாபம் கிடைக்கும் பூமியோகம் நன்றாகவே இருக்கிறது வாகன யோகம் விழுப்பு நிற வாகனங்கள் தவிர மற்றவை அத்தனையும் வாங்கலாம் நன்றாக இருக்கும் திருமண யோகம் ஆறு மாதத்திற்கு பிறகு நல்ல விதத்தில் அமைந்து நன்றாக வாழ்வீர்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வத்தை விட்டு கோடி தெய்வம் வழிபட்டாலும் பிரயோஜனம் இல்லை குலதெய்வ வழிபாடு பக்தியுடன் சிரத்தையுடன் செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வம் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை வழிபாடு மற்றும் ஸ்தோத்திரம் மந்திரங்கள் பாராயணம் செய்து அதிக நன்மையை அடையலாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி கடை கருணா கடாட்சம் கிடைத்தால் எந்த துன்பங்களும் நம்மளை அண்டாது ஆதலால் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகியோரை பக்தியுடன் வழிபாடு செய்து நல்ல பலன்களை பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழுங்கள் மூலமந்திரம் அதாவது चित्रा नक्षत्र मूल मंदिर ओम ऐं ह्रीं श्रीं त्रम त्वं श्रीं चित्रा नक्षत्र अधिपाय त्वष्ट्रे नमः चित्रा नक्षत्र गायत्री मंत्र ओम महात्वष्टाजी विद्महे प्रजारूपाजी धीमहि तन्नो चैत्रा प्रचोदयाति चित्रा नक्षत्र मूल मंत्र சித்ரா நட்சத்திர காயத்ரி மந்திரம் இரண்டையும் நூற்றி எட்டு முறை அல்லது முப்பத்தி ஆறு முறை தினமும் பாராயணம் செய்து அதிக நன்மை பெற்று சுபிட்சமாக வாழ்வீர்கள் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தங்களது குலதெய்வம் தெரியாவிட்டால் முன்னோர்களை அணுகி குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படியும் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு செய்து அதனுடைய பலனை பூர்ணமாக பெற்று சுபிக்ஷமாக வாழலாம் நாமெல்லாம் ஜாதகப்படி ஜோதிடர் வார்த்தையை கூறும்படி அவர் கூறியதை வைத்துக்கொண்டு நாங்கள் தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் செய்துவிட்டோம் ஏன் இன்று இன்று வரையில் நமக்கு நன்மைகள் ஏற்படவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் நாம என்ன பூஜா பலன்கள் தான தர்மங்கள் என்ன செய்கிறோமோ அதற்கு கண்டிப்பாக அதிக நன்மை உண்டு மின் ஜென்மாவில் என்ன பாப புண்ணியங்கள் இருக்கின்றோ அதனை தொடர்ச்சி தான் இந்த ஜென்மாவில் வரும் அதனால் நம்ம பாப புண்ணியத்தை தந்தபடி பரிகாரங்கள் விட்டோம் என்று அலட்சிய போக்குனால் வாழக்கூடாது நாம் செய்கிற பாபங்களோ புண்ணியமோ அத்தனைக்கும் வட்டியும் முதலுமாக நிச்சயமாக கிடைக்கும் ஜோதிடர் சொன்னார் அது பிரகாரம் நான் பரிகாரம் செய்து விட்டேன் இன்னும் நன்மைகள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடாது நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அதை தர்ம நியாயமாகவும் நீதி நேர்மையிடம் வாழவும் செய்தால் கண்டிப்பாக நமக்கு சகல சௌபாகியும் கிடைத்து எந்த பரிகாரம் செய்யாமலே நேர்மையினாலே கிடைக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் கூடுமான வரையில் அனைத்து மக்களுக்கும் அதிக நன்மை கிடைக்கும்படி வாழ்நாளில் நடந்து கொள்ள வேண்டும் நம்மளால் எந்த விதமான உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து பலனை பெறவும் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் ஒரு நல்ல சேர்க்கை வேண்டும் நல்லோருடன் பழக வேண்டும் நல்லோருடன் செல்ல வேண்டும் தானாகவே நல்ல பழக்கங்கள் நமக்கெல்லாம் அமைந்து நல்வாழ்க்கையை கொடுப்பார்கள் வீட்டில் உள்ள பெரியோர்கள் மற்றும் முதியோர்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அனைவர்களிடத்திலும் அதிகமாக அன்பு செலுத்தி அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் அவருடைய ஆசிர்வாதமே முதன்மையாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அவர்களை விட்டுவிட்டு அவர்களை முதியோர்கள் சேர்த்து இல்லை அவர்களுக்கு உதவு உதவி செய்யாமல் நீங்கள் சுதந்திரமாகவும் சுகமாகவும் இருந்து பிரயோஜனம் இல்லை அவர்கள் திருப்தி அடையாமல் நீங்கள் எந்த யாகம் பூஜைகள் செய்தாலும் அது பலனளிக்காது அதனால் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு வேண்டிய சௌரியங்களை செய்து கொடுத்து அவர்கள் மனசு வேதனைப்படாமல் வைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் அதுவே நீங்கள் சகல பூஜையும் செய்த பலன் கிடைக்கும்